மும்பை தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அதிகாரி ஹேமந்த் கர்கரே குறித்து தான் தெரிவித்த கருத்திற்கு சாத்வி பிரக்யா மன்னிப்பு கோரியிருக்கிறார். தான் சாபமிட்டதால் தான் மகாராஷ்டிரா பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு தலைவர் ஹேமந்த் கர்கரே உயிரிழந்ததாக மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவரும் போபால் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளருமான சாத்வி பிரக்யா தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவரின் இந்த கருத்திற்கு பாஜக தலைவர்கள் உட்பட பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதையடுத்து மறைந்த காவல்துறை அதிகாரி ஹேமந்த் கர்கரேவை தான் தியாகியாக மதிப்பதாகவும் அவர் குறித்து தான் கூறியதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் சாத்வி பிரக்யா தெரிவித்திருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.